விக்ரம் படத்துக்கு ஏன் கூட்ட வருதுன்னா, நீங்க நல்லா நடிக்கிறத பாக்கிறதுக்காக கூட்ட வர. அரசியல்வாதிக்கு ஏன் கூட்ட வரலன்னா, திமுகவை தலைகீழாக எதிர்த்த நீங்கள் இன்னைக்கு ரெட் செயின் மூவி படத்துலதான் நடிப்பீங்க. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ, எந்திரினா எந்திரிப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் உட்காரனா உட்காருவீங்க. உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகர் உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமாக ஐயா, கமலஹாசன் ஐயா அவர்களே உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமாக. தமிழகத்தில் வேறு இடத்துல வேர்வையை கொடுத்த கட்சியை வளைந்திருக்கிறார் என்றால், கோயம்புத்தூர்ல ரத்தத்தை கொடுத்த இந்த கட்சியை வளைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான கோவை மண்ணுக்கு இன்று நம்ம எண்மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தினுடைய 65வது தொகுதியாக வந்திருக்கின்றோம். கோயம்புத்தூர்ல 2021 தாமரையை தூக்க வைத்து 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஆட்சியில்தான் முதன்முறையாக ஒரு ஏழை மனிதனுக்கு மத்திய அரசு வேலை செய்கிறது, பார்த்து பார்த்து வேலை செய்கிறது. வீடு இல்லையா, தேடி பிடிச்சு வர்றாங்க வீடு கட்டி கொடுப்போம் என்று. கழிப்பறை இல்லையா, தேடி பிடித்து வந்து கழிப்பறை கட்டி கொடுக்க வர்றாங்க. வங்கி கணக்கு இல்லையா, தேடி பிடித்து வங்கி கணக்கு ஆரம்பித்து கையில கொடுக்கிறாங்க. சுத்தமான அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக டெல்லியில் இருந்து அனுப்பக்கூடிய எந்த பணமாக மானியம் உட்பட நேரடியாக வங்கி கணக்குக்கு வரும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சகோதரி ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா வார வாரம் வங்கி கணக்குக்கு பணம் வந்துவிடுகிறது. முழுமையாக அரசியலை தலைகீழாக புரட்டி போட்டு குடும்ப அரசியலும் ஊழலுக்கும் எதிராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தியிருக்கின்றார். அதனால்தான் சாதாரண மக்கள் நாம் எல்லாருமே இன்னைக்கு நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நம்மால் இயன்ற அளவுக்கு எல்லோரும் வேலை செய்கிறோம். தனி மனிதனாக நீங்க அரசியல் இல்லை என்றாலும் கூட நீங்கள் உழைக்கிறேன், இந்தியாவை பற்றி பேசுறேன், மோடி ஐயாவுடைய ஆட்சியை பாராட்டுறேன், மோடி ஐயாவுடைய திட்டத்தை இந்தியாவுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்கு இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நம்முடைய தொண்டர்கள் சகோதரர்கள் தலைவர்கள் கடுமையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒரு ஒரு திட்டத்தையும் கூட மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார். ஏன் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம், பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறார். மோடி ஐயா திட்டத்தினுடைய பயனாளிகளை இணைச்சுக்கிட்டு இருக்கிறார், பின்னாடி இருக்கு ஸ்டால். எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலை, அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை ஒரு கட்சி செய்யும். வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பொதுமக்களை கண்டுபிடித்து உங்களுக்கு இந்த திட்டம் வருகிறது, நீங்கள் பயனாளி என்று நம்முடைய கட்சி சொல்லுகிறது. இன்னைக்கு நாம விழுப்புல இருக்கோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்திய சரித்திரத்திலே இதுவரை நடக்காத ஒரு தேர்தல். எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு, எத்தனையோ தேர்தல் நாம் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா 2024 என்பது இந்தியாவிற்கான தேர்தல், ஒரு தனி மனிதனுக்கான தேர்தல் இல்லை. நமக்கு தெரியும், நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து வந்து ஆட்சியில் அமரும் பொழுது 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் உயரப் போகின்றோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்நாளில் நடக்குமாங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார், 2004 12வது பெரிய பொருளாதார நாடு, 2014 11வது பெரிய பொருளாதார நாடு. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு படிக்கட்டு உயர்ந்தோம். மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகளில் 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம், 11 இருந்து 5. இன்னைக்கு 2028 முடியும் பொழுது நமக்கு தெரியும், நிச்சயமாக உலகத்தினுடைய 3வது பெரிய நாடாக மாறப்போகின்றோம். 3வது பெரிய பொருளாதார நாடு என்றால் அந்த தனி மனிதனுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு வித்திடுவது ஒரு நேர்மையான ஊழல் இல்லாத ஒரு அரசியல் மட்டும்தான் அந்த வளர்ச்சிக்கு வித்திட முடியும். அதனை இந்தியாவிலே முடியும், இந்திய ஜனநாயகத்திலே நேர்மையான அரசியலை நடத்தி காட்ட முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாங்க, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீக அபகாலமாக ஒரு 3 வாரமா பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறார். நீங்க கேட்கல என்னன்னு, முதலமைச்சர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறாரு, நீங்க சந்தோஷப்படுறேன்னு சொல்றீங்களே. நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்கிறது, ஒரு திருடே ஒரு வீட்டுக்கு திருட போறோம், எல்லாத்தையும் சாமானியத்துல மூட்டை கட்டி ரெடியா வச்சிருக்கிறான், எடுத்துட்டு போறான். போலீஸ்காரங்க சைரன் போட்டுட்டு வர்றாங்க. அந்த திருடனுக்கு தெரியும், ஓம் இந்த வீட்டில் நாம் இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவான். உடனே திருட என்ன பண்றா, திருடிய அந்த பொருளை, அந்த பையில் இருக்கக்கூடிய பொருளை வீட்டுக்கு வெளியே வந்து ஐயோ திருடா ஐயோ திருடா ஐயோ திருடான்னு ஓடுறான். என காவல்துறையை குழப்புவதற்காக. காவல்துறையின் நினைச்சது வீட்டுக்குள் யாரோ திருட இருக்காங்க. அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருடா 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 என்று சொல்வது அவருடைய ஆட்சியில் மட்டும். 29 மாதமான தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு
சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். எப்படி மோடி அவர்கள் இந்த பச்சைக்கே எடுத்துவிட்டு நோட்டரியாக நீங்களே செயல்படலாம் அப்படின்னு சொன்னதை போல திமுகவுடைய முதலமைச்சர் ஊழலுக்கு செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்பதை போல தமிழகத்தில் இன்னைக்கு 11 அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிங்க. 11 அமைச்சர்கள் மீது இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்த பொழுது பதியப்பட்ட ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதில் 3 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கை யாரோ ரத்து பண்ணாங்க, மறுபடியும் ஒரு நீதிபதி அதை திறந்திருக்கின்றார். 11 அமைச்சர்கள் மீது சிட்டிங் டிஎம்கே மினிஸ்டர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த பொழுது செய்த ஊழலுக்காக கோர்ட்ல கேஸ் இருக்கு, நாங்கள் நாம கொடுக்கல. 5 அமைச்சர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றோம். 16 மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கிறதே 34 அமைச்சர்கள். சோ இந்தியால எந்த ஒரு அமைச்சரவையும் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை பார்த்ததே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இதற்கு முன்பு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் சொல்லுகின்றார், பையனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்க. 30,000 கோடி ரூபாய் பிடிஆர் என்ன, நான் எதை பற்றி பேசுவதையெல்லாம் மறுத்து அறிக்கை விடுறார், ஆனா அவரை பற்றி பேசினதை இதுவரைக்கும் அவர் அறிக்கை விடாமல் இருக்கார். பாருங்க எந்த அளவுக்கு விசித்திரம், மகனும் மருமகனுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது, அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, முழு அதிகாரிகளும் ஒரு மகனுக்கும் மருமகனுக்குமாக வேலை செய்ய வேண்டும். கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், எப்ப செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் பக்கம் வந்தார் அப்பவே கோயம்புத்தூர் மக்கள் நினைச்சு, கோயம்புத்தூருக்கு பழக்கப்படாத சில பழக்கங்களை உள்ளாட்சி தேர்தலில் நகரமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்களை கொண்டு வந்தாங்க. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு பழக்கப்படாது. ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பது எப்பொழுதும் கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார். செந்தில் பாலாஜி வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி உருட்டி ஓராண்டு காலத்திற்கு மேலே உங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவை கொடுத்து மருதவளை முருகன் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு யார் இன்னல் கொடுத்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னொரு அமைச்சர் வந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக நமக்கு தெரிகிறது, தராசத்தில் ஒரு பக்கம் நரேந்திர மோடியினுடைய 9 ஆண்டு கால ஆட்சி, இன்னொரு பக்கம் திமுகவினுடைய ஆட்சி. மக்கள் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கிறார். இன்னைக்கு கூட்டத்தில் நம்முடைய வானதி அக்கா அவர்கள் சொன்னது போல, மணி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, மணியோ பத்தரை உங்களுக்கோ நித்திரையுமா. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் யாருக்கும் நித்திரை இல்லை. தமிழக அரசியலை மாற்றுவதற்கு இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக அமர வைக்கிறது கூடிய நமக்கு நித்திரை எங்கிருந்து வரப்போகிறது, தூக்கம் எங்கிருந்து வரப்போகிறது, எப்படி அது எங்களுடைய வேலையோ அதே போல உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். உங்க குழந்தைங்க வளர்ற இந்தியால மோடி அவர்கள் வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் மதிப்பு உங்களுக்கு தெரியும். இந்தியா என்று சொன்னால் உலக நாடுகள் எப்படி இந்தியாவை பார்க்கிறாங்கன்னு தெரியும். 2024 இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் உங்களுடைய குழந்தைகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். மழையும் வருது, முருகபெருமான் நமக்காக மழையை கொடுக்காம அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிந்த பிறகு மழை வரும், காரணம் இயற்கையே நம்மோடு இன்னைக்கு இருக்கிறது. அதனால் சகோதர சகோதரிகளை, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் 400 MPக்களோடு ஆட்சியில் அமரப்போகின்றார். நமக்கு தெரியும் 283 இப்ப 400. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் 39 இங்கிருந்து அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. காரணம் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய மொழி, நானோ வானத்தியக்காவோ நாம் எல்லோருமோ நம்முடைய தாய்மொழியை பேசுகின்றோம், உலகத்தினுடைய தொன்மையான பழமையான ஒரு மொழி. ஆனா நாம சொல்றதுனால அந்த மொழிக்கு பெருமை இல்லை. இந்த மொழியை பேசாத ஒருவர் சொல்ல வேண்டும், உலகத்தினுடைய தொன்மையான மொழி இது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சொல்லுகின்றார். இந்த உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கக்கூடிய நாட்டிலே நானும் பிறந்திருக்கின்றேன் என்பது என்னுடைய ஒரு சிறப்பம்சம் என்று சொல்லுகின்றார். மனதின் குரல் நிகழ்ச்சியில ஒரு சகோதரி பிஎம் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா வாழ்க்கையில் உங்க வருத்தம் என்ன? வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்பது தமிழ் மொழியை சரளமாக பேச முடியவில்லை என்கின்ற வருத்தம். மோடி அவர்கள் தமிழ் மொழியை மட்டும் சரளமாக பேசிட்டாருன்னா தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் என்பது மோடி அவர்கள் பேசிய பிறகு வந்துவிடும். அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் மீது மாறா பற்று ஒரு காதல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். தமிழ் மொழி மட்டுமல்ல நம்முடைய கலாச்சாரம், பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே செங்கோல், இங்கிருந்து 19 ஆதீனங்கள், இந்த பகுதியிலிருந்து சகோதரி நந்தினி உடுமலைப்பேட்டையிலிருந்து போனாங்க அந்த பாராளுமன்றத்திற்கு. சகோதரி நந்தினி ஆதீனங்களோடு இணைத்து கோளர பதிகத்தை தேவாரத்தை பாடினார்.
தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை, தமிழ் கலாச்சாரத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை கடந்த 500 ஆண்டுகளாக யாரும் செய்யாத ஒரு சிறப்பை பாரத பிரதமர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். காரணம், இந்த மக்களை, மண்ணை, மொழியை, கலாச்சாரத்தை, தன்மையை நேசிக்கின்றார். 2024 தேர்தலிலே அந்த மா மனிதனுக்கு நாம் அனைவருமே வாக்களித்து, தமிழகம் உங்களின் பக்கம் இருக்கிறது, தமிழ் கலாச்சாரம் உங்களின் பக்கம் இருக்கிறது, நேர்மையானவர்கள் உங்களுடைய பக்கம் இருக்கின்றோம் என்பது நம்முடைய வாக்குப்பட்டியில ஈவிஎம் மிஷின் நம்ம சொல்ல போறோம். இங்க பார்க்க பொழுது வானத்தை காட்டு சொல்லிட்டு வந்த அக்கா, கோயம்புத்தூர் மக்களை யாரோ ஏமாத்திட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் அவர் சீக்கிரமா ஏமாற மாட்டான். பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு காலையில் இருந்தா எப்படி இருக்குமோ அதே குதிரத்தை இங்க காட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு காலையில கோயம்புத்தூர் நடந்தா எந்த அளவுக்கு உற்சாகமும் குதூகலமும் இருக்கிறதோ அதை கோயம்புத்தூர்ல காட்டுறேன், வழி நெடுகளும் காட்டுறேன். பாராளுமன்ற தேர்தல் அருகே வந்தது போல் பார்க்கிறேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு நம்பியிருக்கு இருக்கிறது, இந்த கோயம்புத்தூர் கோட்டை நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் என்றும் நிற்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம், கோட்டை என்று சொல்லிய பிறகு, கோட்டை என்று சொல்லிய பிறகு நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் கோயம்புத்தூர் மக்களுக்கு பிரச்சனை தான். நான் கொஞ்சம் சுட்டிக்காட்டியதை பேசுகின்றேன், கவனமா கேளு. திமுக ரொம்ப நாள் கழிச்சு 1996 ஆட்சிக்கு வந்த பிறகு வரலாறு காணாத ஒரு தீவிரவாதத்தை, குண்டுபிடிப்பை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தார். அது நிச்சயமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை ஒரு 25 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றது. 25 ஆண்டுகள், 1996 2001 என்பது கோயம்புத்தூர் மக்களை நடுங்க செய்த ஒரு ஆட்சியை திமுக செஞ்சிச்சு. அதன் பிறகு திமுகவுக்கு 2006 to 2011 வாய்ப்பு கிடைத்த பொழுது எங்கேயும் இல்லாத மின்வெட்டை கோயம்புத்தூர் சந்தித்தது. எத்தனையோ சிறு குறு தொழிற்சாலைகள் மின்வெட்டினால் இழுத்து மூட வேண்டிய நிலைமையை பார்த்து இன்னைக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூர் ஒரு மாபெரும் விபத்திலிருந்து, சூசைட் பாம்ல இருந்து தப்பிச்சிச்சு. இன்னைக்கு என்ஐஏ காரங்க 2 சார்ஜ்ஷீட் போட்டு 23 பேர் அரெஸ்ட் பண்ணி பயத்தின்னு சொல்லியிருக்கக்கூடிய யாரெல்லாம் அந்த ஓத் ஆஃப் அலிஜன்ஸ் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணி இந்த மாடியூலை பஸ்ட் பண்ணி தொடர்ந்து ரைட் அடிச்சு ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழகத்திலே 64 இடத்துல, கோயம்புத்தூர்ல 42 இடத்துல ரைட் அடிச்சு, அந்த தீவிரவாதி எந்த கல்லூரியிலே படித்தாரோ அங்க சென்று ரைட் அடிச்சு, இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது சிலிண்டர் விபத்து. பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கல. நீங்க இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கம்பீரமான குரல்ல இது வந்து ஒரு தீவிரவாத சதி என்று சொல்லவில்லை என்றால் நிச்சயமா மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த யார் அந்த தம்பி இறந்து போனாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படத்தை போட்டு மாலையை மாட்டியிருப்பார். அந்த அளவுக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது தமிழகத்தினுடைய நகரம் இல்லைங்க, இந்தியாவினுடைய முக்கிய புள்ளி, இந்தியாவினுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கோயம்புத்தூர். அதனாலதான் கோயம்புத்தூர்ல ஒரு பக்கம் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றோம், கவுண்டபாளையம் இந்த தொகுதியை சிலிகான் சிட்டி என்று சொல்லுகின்றோம். 3 IT பார்க்கிறோம், 60,000 பேருக்கு மேல விழுந்துறாங்க, 25,000 கோடி இங்கிருந்து மென்பொருள் ஏற்றுமதி ஆகும். கோயம்புத்தூரை எங்கே சுற்றி பார்த்தாலும் கூட அது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஆனா வளர்ச்சிக்கு எதிராக இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறு தொழிற்சாலைகள் இன்னைக்கு ஃபுல்லாவே வேலை நிறுத்தம் செய்து கடையை மூடியிருக்கிறாங்க, நிறுவனத்தை மூடிவிட்டாங்க, திருப்பூரும் நிறுவனங்களை மூடியிருக்கு. காரணம் என்ன? தொடர்ச்சியாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணத்தை 15%-லிருந்து 50% வரை வேற வேற கேட்டகரிக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. டிமாண்ட் சார்ஜ் 530% உயர்த்தி இருக்கிறாங்க. பீக் அவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், சாயந்தரம் 6 to 10 காலையில் 4 மணி நேரம், 8 மணி நேரம் பீக் அவர் சார்ஜ 15% உயர்த்தி இருக்கிறாங்க. சிறு தொழில்கள் புதிதாக துவங்குறீங்கன்னா இதற்கு முன்பு 3B கேட்டகரியில் இருக்கும், 4 ரூபா 60 பைசா ஒரு யூனிட், அதை 3A கேட்டகரி கொண்டு வந்து 7 ரூபா 60 பைசா ஒரு யூனிட். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூருடைய சிறு தொழிற்சாலைகளை திமுக அரசு நசுக்கி பிதுக்கி எடுத்திருக்கிறது. இதை நீங்களும் சொல்லி சொல்லி பார்த்தேன், யாரோ காதுல போய் சொல்லி பார்த்தேன், வேற வழியே இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகள் கூட்டமைப்பு, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா கூட்டமைப்பும் இன்று வேலை நிறுத்தம் செய்திருக்கின்றார்கள். திமுக ஆட்சி லட்சக்கணக்கான மக்கள் என கோயம்புத்தூர் காத்து சுவாசிச்சாவே நமக்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் போல இருக்கு. இந்த காத்தே வந்து ஒரு சுய தொழிலுக்கான காத்து, எங்கேயும் இல்லாத ஒரு காத்து இருக்கு. அப்படிப்பட்ட கோயம்புத்தூருடைய தொழிற்சாலைகளை மொத்தமாக அழித்து
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் கமலஹாசன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அவருக்கு மீட்டிங் போட வரலைங்க, ஒரு தனியார் கல்லூரிக்கு ஏதோ பேச வந்தார். சரி, வந்துட்டமே ஒரு அரசியல் மீட்டிங் போடாமல் இருந்தால் மக்கள் தப்பாக நினைப்பாங்கன்னு ஒரு ஹோட்டலில் அரசியல் மீட்டிங் போட்டார். உடனே மீட்டிங்கில் என்ன சொன்னார், உங்களுக்கு தெரியும் 2021 கமலஹாசன் ஐயா அவர்கள் இங்கே போட்டியிட்ட பொழுது சினிமாவில் யார் நடிக்கிறாங்க, நிஜத்தில் யார் நடிக்கிறாங்க, மக்களுக்கு யார் உழைக்கிறாங்கன்னு சரியாக புரிந்து அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை வெற்றி திருமங்கையாக இங்கிருந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சு நீங்கள் எதுக்குமே நீங்கள் ஏமாறும். கமலஹாசன் ஐயா சொல்கிறாங்க, எங்க விக்ரம் படத்துக்கு கூட்ட வருது, என கூட்ட வராதாங்கிறார். ஐயா, விக்ரம் படத்துக்கு ஏன் கூட்ட வருதுன்னா நீங்க நல்லா நடிக்கிறத பாக்கறதுக்காக கூட்ட வர, அரசியல்வாதிக்கு கூட்ட வரலைன்னா திமுகவை தலையீழாக எதிர்த்த நீங்கள் இன்னைக்கு ரெட் ஜெயின் மூவி படத்துலதான் நடிப்பீங்க. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ எந்திரினா எந்திரிப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் உட்காரனா உட்காருவீங்க. உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகர் உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமாக, ஐயா கமலஹாசன் ஐயா அவர்களே உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமா. கொள்ளையடித்து பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, ஒரு படத்தை இயக்குவதற்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுப்பாங்க என்பதற்காக உங்களுடைய தன்மானத்தை முழுவதுமாக உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிட்டு அடங்க வைத்து விட்டு இன்னைக்கு தைரியமாக மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்து போட்டியிடுவேன் என்று சொல்லுகின்றீர்கள். கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை ரொம்ப உஷாரானவர், அவங்களுக்கு தெளிவா தெரியும். இத்தனை நாட்களாக கம்யூனிஸ்ட் எம்பி கோயம்புத்தூர்ல காணாம், எண்மன் எண் மக்கள் யாத்திரை வந்துருச்சுன்னு காலையிலிருந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் எங்க போனி, உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவதற்கு எண்மன் எண் மக்கள் யாத்திரை கோயம்புத்தூருக்கு வர வேண்டுமா? எத்தனை பேர் உங்களை ஏமாற்றுவதற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். எங்களுக்கு தெரியும், இது நரேந்திர மோடி ஐயாவுடைய கோட்டை, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோட்டை. இந்தியாவுடைய வளர்ச்சி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது முழுவதுமாக தெரிந்தவர்கள் இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பெண்கள் சில பேர், கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, நிறைய பேர் சந்தோஷம் இல்லாம இருக்கு. ஏன், நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், காமெடியா இருந்தாலும் அந்த வீடியோவை சொல்லணும். ஒரு கணவர் ரொம்ப கோபப்பட்டு மனைவி அடிக்கிறார், ரொம்ப தவறு. உடனே பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் போய் எதுக்கு அவன் பொண்டாட்டி அடிக்கிறான்னு கேட்கிறான். எங்க உங்க பொண்டாட்டிக்கு மகளிர் உரிமை தொகை வந்துச்சான்னு கேட்கிறான். அந்த புருஷன் சொல்றாரு, வந்துச்சு. உங்க பொண்டாட்டிக்கு வந்துச்சான்? வந்துச்சு. என் பொண்டாட்டிக்கு மட்டும் வரலீங்க, எப்படிங்க அவங்க வந்து மகளிர் இல்லை உரிமை தொகை கொடுக்காம இருக்காங்க? அப்ப உங்க குடும்பத் தலைவி இல்லையா? இது ஜோக்காக இருந்தாலும் கூட பல குடும்பத்தில் இன்னைக்கு இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திமுக இந்த உரிமை தொகையை கொண்டு வரும் பொழுது அந்த படிவத்தில் சொன்னாங்க, மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டில் இருந்தா நீங்க முடிவு செஞ்சுக்கிட்டு யாருக்கு உரிமை தொகை வேண்டும். கொங்கு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேறே குடும்பம், குடும்பத்தினுடைய ஆணி வேறே கூட்டு குடும்பம், அதான் கொங்கு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேறு. அதுல மருமகளும் மாமியாரும் தாயும் ஒன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கு கொடுக்க மாட்டோம், நீங்க முடிவு செய்ய ஆரம்பிச்சு ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கினா கொடுக்க மாட்டோம், இது வாங்கினா கொடுக்க மாட்டோம், அது வாங்கினா கொடுக்க மாட்டோம்னு இந்த துபாய் டியூட்டி பேட் ஷாப்ல கொடுக்கிற மாதிரி அந்த அறிக்கையை கொடுத்து வெறும் 60 லட்சம் பேருக்கு தான் அறிவிச்சான். அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்திற்கு மேலே ஆர்ப்பாட்டம் செய்து 60 லட்சம் என்று 1,06,00,000 மாறி இருக்கிறது. ஆனால் ரேஷன் கார்டு அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் 2,27,00,000. ஏன்னா அத்தனை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி பெயர் இருக்கு. இவங்க கொடுக்கறது 1,06,00,000, அதுலேயே சில பேருக்கு 1 ரூபா வந்திருக்கு, சில பேருக்கு அமாவாசை அன்னைக்கு வந்துச்சு, சில பேருக்கு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, சில பேருக்கு 1,000 ரூபா வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. அவன் சொன்ன 1,06,00,000 கணக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 60% குடும்ப தலைவிகளுக்கு தமிழகத்திலே உரிமை தொகை வரவில்லை என்பதுதான் நிச்சயம். அதை இந்த குடும்ப உரிமை தொகையும் கூட ஏமாத்துற, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஒத்தையா கொடுத்து கத்தையா எடுப்பாம்பா, நம்ம ஊர்ல சொல்லுவான், ஒத்தையா கொடுத்து கத்தையா எடுப்பான். 50% சொத்து வரி உயர்த்தியாச்சு, 50% மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, 30% குடிநீர் வரியை உயர்த்தியாச்சு, லஞ்ச லாவண்யம் 40% வந்துருச்சு, விலைவாசியை உயர்த்தியாச்சு. செல்லுகின்ற இடத்துல எல்லாம் விலையெல்லாம் உயர்த்திட்டு ஒத்தையா 1,000 ரூபாயை கொடுத்துட்டு கத்தையா அள்ளிக்கிட்டு இருக்காரு நம்முடைய அண்ணன் MK Stalin அவர்கள். இதை கோயம்புத்தூர் மக்கள் புரிஞ்சுக்கலை, எங்க ஃப்ராடு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம், 7,53,000 கோடி.
இதை சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு ஒரு தனி மனிதனுடைய தலையின் மீது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய தலையின் மீது 3,00,000 ரூபாய் கடன் இருக்கு. 3,00,000 ரூபாய் கடன். ஒரு கடங்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக தமிழகத்தை முழுவதும் மாற்றிவிட்டு, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலை நம்பியிருப்பது ஒரு அமாவாசையும் ஒரு 1,000 ரூபாய். செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்தநாள் விழாவில் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 14 நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு கொடுத்தான். ஏன்னா அமாவாசையை நம்புறான். ஆனால் கேட்டால் சனாதன தர்மம் வேண்டாம். கோயம்புத்தூர்ல கவுண்டபாளையம் தொகுதியில் இருந்துவிட்டு மருதமலை முருகன் அவரை பத்தி பேச போன தப்பாய். 1962 வரை முருகனை பார்க்க வேண்டும் என்றால் கரண்ட் கிடையாது, சாதாரண படிக்கட்டில் ஏறும். திமுக தன்னுடைய கொள்கையாக மருதமலை முருகன் அவருக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்தார். அதை உடைத்து மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரத்தை கொடுத்தது யாருன்னா சின்னப்ப தேவரையா. உங்களுக்கு சின்னப்ப தேவரையாவை பற்றி தெரியும். தமிழகத்திலே சினிமாவிலே முக்கியமான படைப்புகளை செய்தார். அவரே போய் முருகப்பெருமானுக்கு அவரே கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை கட்டி புரட்சி தலைவர் MGR அவர்களை பார்த்து மருதமலை முருகன் கோவிலுக்கு கரண்ட் வாங்கிச்சு. ஸோ திமுக எப்பொழுதுமே சனாதன தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் எதிராக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் ரோட்டில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், தாயை பழித்தாலோ இந்து தர்மத்தை பழித்தாலோ நரேந்திர மோடியை பழித்தாலோ மூன்றும் சமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள். 2019 நரேந்திர மோடி அவர்களே ரஃபேல் ஊழல்ல ராகுல் காந்தி சொன்ன பொழுது நம்முடைய தாய்மார்கள் அதுவரை காங்கிரசுக்கு கிடைக்காத ஒரு சரித்திரத்திலே படுத்தோல்வியை 2019 கொடுத்தீங்க. அதுவரை காங்கிரஸ் பார்க்காத ஒரு தருணம். இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவை பத்தி பொய்யும் பிறட்டும் நம்முடைய அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றார். மறுபடியும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் வரலாறு காணாத தோல்வி. திமுக வரலாறு காணாத தோல்வி என்னங்க? 91 ரெண்டு MLA தான் இருந்தா அது வரலாறு காணாத தோல்வி தானே? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் 4 இருக்கும், 4 திமுக 91 2. அதுலேயும் கலைஞர் ஐயா சட்டசபைக்கு போக மாட்டாங்க, பரிதியிலும் எழுதி அவர் அப்பப்போ போயிட்டு இருப்பாங்க. அதை விட மோசமான வரலாறு காணாத தோல்வி என்றால் திமுக நிற்கக்கூடிய ஒரு ஒரு இடத்திலும் டெபாசிட்டை இலக்கு செய்வது தான் 2024 பாராளுமன்ற தேர்தலிலே வரலாறு காணாத தோல்வி. அதை தாய்மார்கள் செய்திருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை பிடித்தால் இந்து தர்மத்தை பிடிக்க, இந்து தர்மத்தை பழித்தால் நம்முடைய கலாச்சாரத்தை பழிக்கும், கலாச்சாரத்தை பழித்தால் நம்முடைய தாய்மார்களை பழிப்பது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தவறை திமுக செய்திருக்கிறது. அதை செஞ்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ வளர்றாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறான் தமிழக அரசுக்கு, ஒரு நோட்டீஸ். எதுக்கு சனாதன தர்மா ஒழிப்பு மாநாடு நடத்துதல் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு நோட்டீஸ், சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் 400 மேல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட்டத்திலவரசர் மேல ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா நீங்க நிச்சயமா இதற்கு தண்டனை கொடுப்பீங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. எப்படி சின்னப்ப தேவரையா அவர்கள் முருகப்பெருமானுக்கு துணை நின்றாரோ அதே போல பாரத பிரதமர் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒருவருமே துணை இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஐயா, நம்முடைய இணையமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் நம்மோடு முழுவதுமாக வந்து ஒரு அவசரமான அலுவலக வேலையாக வீடியோ கான்பரன்ஸ்க்காக கிளம்பிட்டான். அவருடைய வருத்தத்தை உங்களிடம் தெரிவிக்க சொன்னாங்க. உங்களுக்காக டெல்லியிலிருந்து வந்து பேச வேண்டும் என்பதற்காக வந்து அவசர வேலையெல்லாம் லேட் ஆயிடுச்சு நம்ம மீட்டிங்க. அதனால் நம்முடைய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்து இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை மிக அற்புதமான ஒரு யாத்திரையாக இருப்பதற்கு காரணம், ஒரு சட்டமன்ற வேட்பாளர் இங்கு செய்யக்கூடிய வேலை ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே வானதி சீனிவாசன் அக்காவனுடைய வேலை என்பது கோயம்புத்தூர் முழுவதுமே, கொங்கு மண்டலம் முழுவதுமே படர்ந்திருக்கிறது. எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்தியா பொறுப்பையை வச்சுக்கிட்டு, அக்கா 2 முன்பு பார்த்தீங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வானதி அக்கா ஒரு பாராட்டு விழா வைத்திருந்தார்கள் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில். பிரதமர் மோடி ஐயா வரும்பொழுது காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். நான் வரும்பொழுது அக்காட்ட கேட்டேன், அக்கா என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நாளா அரசியலுக்கு வந்து 30 ஆகுது, எத்தனை இடர்பாடுகளை ஒரு பெண்ணு பார்த்துருப்பான், கை குழந்தையோடு போய் அரசியல் மீட்டிங் உட்காந்துருப்பான், 1 பையனை கொண்டு போய் மீட்டிங் நடக்கும் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் பாரதிய ஜனதா கட்சியில் வேற வேற பொறுப்பில் இருக்கும் பொழுது. இன்னைக்கு அவ்வளவு பெண்கள் கஷ்டப்படுறாங்களே, பெண்கள் வந்தாத்தான் அரசியல் சுத்தமாகும் என்று 33% இடஒதுக்கீடு சட்டப்பேரவையில் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமர் கொடுக்கும் பொழுது அவரை நான் கடவுளாகப்பார்.